வணக்கம் தோழர்களை, நான் உங்கள் லாயர் குமரவேல். 3SLLB வந்துட்டு செகண்ட் ஃபேஸ் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு December 2 December 8 வந்துட்டு நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்டதான், எனக்கு வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு இமெயில் வழியாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இல்லை மொபைலில் இருக்க மெசேஜ் வழியாக நார்மல் மெசேஜ் வழியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதெல்லாம் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ஜிமெயிலில் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு என்னச்சு அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம், அங்கே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் இன்பாக்ஸில் வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஃபோமில் வந்து போய் உட்காந்துருக்கும், இல்லை டெஸ்கில் வந்து போய் உட்காந்துருக்கும், ஜங்கில் வந்து போய் உட்காந்துருக்கும். அந்த ஃபோல்டர்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த இமெயில் அட்ரஸில் வந்துட்டு அந்த இமெயில் வந்து ட்ராப் ஆகிருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு மொபைல்லேயே வந்துட்டு பாருங்கள், மொபைலில் வந்து மெசேஜ் வரலாம், மொபைலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபோம்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருந்தால் அங்கே போய் கூட உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கும். நீங்கள் எதனாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா மெசேஜ் வந்து நார்மல் மெசேஜில் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஆட் மூலியமாக ஒரு வர மெசேஜெலாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபோமில் போய் உங்களுக்கு ஃபோல்டரில் போய் உட்காந்துடும். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த டேட்டு எந்த டைமுக்குள்ளே வந்துட்டு எந்த இமெயில் அட்ரஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸாக வந்துட்டு அங்கே வந்து போட்டுப்பாங்க அந்த மெசேஜில் வந்துட்டு. அது மூலியமாக நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். இது லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 8 5:30 மணிக்குள்ளே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் என்ன டாக்குமெண்ட் போயிருக்குன்னு நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மேண்டேட்டரி டாக்குமெண்ட் வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியது கவுன்சிலிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th mark sheet, 12th mark sheet, கன்சலேஷன் மார்க் ஷீட், இண்டிவிஜுவல் மார்க் ஷீட், டிகிரி ப்ரொவிஷன்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட், TEC, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் எதனாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிருந்தனா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி நீங்கள் அதை அட்டாச் பண்ணி நீங்கள் இது பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரொவிஷன்ஸ் வரல, நிறைய பேருக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் எழுதி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து இமெயிலே வந்து போட்டிருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய BC MBC அண்ட் OC SC அண்ட் ST வந்துட்டு BC முஸ்லீமுக்கு இந்த மாதிரி ஒரு தனித்தனியாக இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மூலியமாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்து வந்திருக்கு, அது பதிலாக அவனை வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இல்லை நான் வந்து OC வந்து எலிஜிபிலிட்டி இருக்கேன்னா நீங்கள் வந்து OC வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை கம்யூனிட்டி பேஸ்னால் அது குறிப்பிட்ட கம்யூனிட்டி இமெயில் அட்ரஸும் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து மெயில் அமைச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் நோட் பண்ணிக்கோங்க, September 8 5:30 நீங்கள் வந்துட்டு மெயில் அமைச்சிடணும். அதெல்லாம் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மார்க்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த கட் ஆஃப் மார்க்லாம் எனக்கு இல்லைனாவும் கூட நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு இது பண்ணலாம். இல்லை யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அந்த யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கட் ஆஃப் மார்க் வந்துட்டு இருக்கு ஆனால் எனக்கு வந்துட்டு எதுவுமே இன்னும் மெயில் வரல எந்த மெசேஜும் வரல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் கொடுத்த கட் ஆஃப் ஒரு வேறு மாதிரி இருக்கும், அவங்க கேல்குலேஷன் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு சம் மிஸ்கால்குலேஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் தான் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாச்சும் கோரி எதனாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.